இந்த வருடம் 2023 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சிகள் நடைபெறுகின்றது. கடக ராசிக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நல்லவைகளை செய்யக்கூடிய இலகிய மனம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். மற்றவங்க வந்துட்டு அவங்க எப்படியான ஒரு சூழ்நிலைகள் அவங்க நினைக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது, அல்லது அவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்களா என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் நல்லவைகளை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினாலே அவர்களுக்கு அந்த விஷயங்களை உதவிகளை நீங்கள் மறுபடியும் எத்தனை முறை இருந்தாலும் சலிக்காமல் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் கடகராசியாகிய உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதனால் நீங்கள் வந்துட்டு சந்தோஷப்பட்டு அந்த உதவிகளை செய்து கொடுப்பீங்க. இன்னொரு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்னத்தின் பாவ அமைப்பு நல்லா இருந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு ஏகமுகமான அதாவது ஏறுமுகமான ஒரு பார்வை உங்களுக்கு இருக்கும். வாழ்க்கையில் வளர்ச்சியாகவே இருந்து கொண்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னா சந்திரன் உங்களுக்கு ராசிநாதன், அவர் வந்துட்டு அந்த சுக்கரபட்சத்தில் எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கின்றாரோ அப்படியான ஒரு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். அதே ஒரு சில நபர்களுக்கு அந்த லக்னம் சரியில்லாத பட்சத்தில் ஒரு வளர்ச்சி ஒரு தொய்வு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றமாக எப்படி சுக்குலபட்சம் கிருஷ்ணபட்சம் அதாவது வளர்ப்பிறை தேய்ப்பிறை மாறி வருகின்றதோ அப்படியான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். அப்படியான சூழ்நிலை கொண்டவர்கள் தான் கடகராசிக்காரர்கள். அவர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படிங்கிறது நல்லதொரு இடத்திற்கு வருகின்றார். ராகு பகவானை பார்த்தோம் அப்படின்னா 9ஆம் பாவத்திற்கு வருகின்றார் கடகராசிக்கு. கேது பகவான் மாற்றத்தை தரக்கூடிய 3ஆம் பாவத்தை வருகின்றார். இதனால் உங்களுக்கு என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அப்போ தேவையற்ற மாற்றங்கள் வந்துடுமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். அதே மாதிரி 9ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு தொல்லையாருக்கு ஆரோக்கியமின்மை பிரச்சனையை தந்திருவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் உங்களுக்கு வேண்டாம். மேலும் இந்த ராகு கேது பெயர்ச்சினாலே உங்களுடைய தனித்துவமான உங்களுடைய ஜாதகத்திற்கு எப்படி பலன்கள் கிடைக்கின்றது, ராகு கேது திசையிலே உங்களுக்கு எப்படியான பலாபலன்கள் கிடைக்கும் என்கின்ற உங்களுடைய தனித்துவமான உங்களுடைய குடும்ப நலன் சார்ந்த ஜாதக ஆலோசனை பெறுவதற்கு உங்களுடைய ஜோதிடரை தொடர்பு கொள்ளவும். பொதுவாகவே ரெட் அப்கிரேட் மோஷன் என்று சொல்வார்கள். எப்போதுமாக பின்னோக்கியே செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள் ராகுவும் கேதுவும். இப்படியான இந்த இரு துருவங்கள் அதாவது எப்போதுமே தன்னைத்தானே சமச்சீராக 180 டிகிரியிலே தங்களை பரிமாறிக்கொள்பவர்கள் அந்த ராகு கேது பகவான். இவர்கள் யார் என்றால் சூரிய பகவானுடைய சுழற்சியிலையும் சந்திர பகவானுடைய சுழற்சியிலையும் அவர்கள் இரண்டு இடத்திலே தங்களை தாங்களே அவர்களுடைய அந்த ஆர்பிட்டில் இன்டர்செக்ட் என்று சொல்வார்கள். வெட்டி கொள்ளக்கூடிய அந்த பகுதி அதனுடைய மேல்முனையே ராகு என்றும் அடிமுனையே கேது என்றும் சொல்வது அவர் நம்மளுடைய முன்னோர்களுடைய மரபு. இது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜியில் கூட இவர்களுக்கு நோட்ஸ் ஆன்டி நோட்ஸ் டினோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை வைத்து இவர்களுடைய இனத்தை கிரகஸ்துரணம் செய்வார்கள். அதாவது இவர்களுக்கென்று தனியான ஒரு உருவம் கிடையாது, தனியான ஒரு ஸ்தானம் கிடையாது, வீடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆனால் இவர்கள் ஒரு சாயா கிரகம். எந்த இடத்துல இந்த சூரியன் சந்திரனுடைய சந்திப்பு ஆர்பிட்டரி பொசிஷன் சந்திக்கின்றதோ அந்த இடத்தையே ராகு கேது என்று சொல்வது நம்மளுடைய முன்னோர்களுடைய ஒரு தொன்று தொட்ட ஒரு பாரம்பரியம். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா ராகுவும் கேதுவும் ஒரு நிழல் கிரகங்கள் என்பதினாலே எதனுடைய இடத்துல இருக்கின்றார்களோ அதை அப்படியே கிரகித்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மைகளை கொண்டவர்கள். இன்னொரு வார்த்தை சிறப்பாக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ராகுவையும் கேதுவையும் வைத்து ஒரு பலன் சொல்ல ஆரம்பித்து விட்டாலே அவர்தான் ஒரு முழுமையான ஜோதிடர் என்றே சொல்ல முடியும். ராகு கேதுவை மட்டுமே வச்சு எளிமையான பல விஷயங்களை பல பலன்களை நாம் சொல்ல முடியும். அப்படியான ஒரு முக்கியமான கிரகம் சாயா கிரகமாக இருக்கக்கூடிய ராகுவும் கேதுவும். மற்ற தாரா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய மற்ற கிரகங்கள் எல்லாவற்றிற்குமே நேரடியாக செல்லக்கூடிய ஒரு தன்மை சாரம் அதிச்சாரம் அதே மாதிரி நேர்கதி வக்ரகதி அதிபக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவரவர்களுடைய பொசிஷன் இருக்கும். அதாவது இந்த கிராத கிரகங்களுக்கு எப்போதுமே நேர்கதி மட்டுமே உள்ளது. இப்படியாக இந்த சாயா கிரகங்களுக்கு எப்போதுமே பின்னோக்கி செல்லக்கூடிய ஒரு தன்மை கொண்டவர்கள். அதனால் இந்த வருடம் அவர்கள் வந்துட்டு பெயர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா மேசத்தில் இருந்து மீனத்திற்கு ராகு பகவான் வருகின்றார்.
அப்படியே கேது பகவானை பார்த்தோமேயானால் துலாம் ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி அடைகின்றார். முன்னாடி சொன்ன மாதிரி தான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி 2023 எத்தனை காலம் அவர்கள் அங்கே இருக்க போகிறார்கள் என்று பார்த்தால் சட்டேறக்குறைய 18 மாதங்கள். எதுவரையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2025 ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி வரை இவர்கள் அந்த இடத்திலேயே இருந்து அருள் பாலிக்க போகின்றார்கள். அப்படியான அந்த சமயத்தில் அவர்கள் வந்துட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராகுவும் கேதுவும் ஒரு முக்கியமான கிரகம். இவர்கள் வந்துட்டு இந்த நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான், பாறுக்கடலை கடையும் போது அந்த அமிர்தத்தை பெற வேண்டும் என்னும் பொருட்டு இரண்டு புத்திரர்கள், அதாவது சிம்ஹிகா என்று சொல்லக்கூடிய அசுர புத்திரர்கள், அவர்கள் இருவருமாக தேவர்களுடைய பகுதியில் வந்து உட்கார்ந்துட்டு மோகினியிடமிருந்து அமிர்தத்தை பெற்று விடுகின்றார்கள். அந்த சமயத்தில் சூரியனும் சந்திரனே அவர்களை காட்டி கொடுக்கின்றார்கள். இவர்கள் அசுரர்கள் என்று சட்டென்று தங்களுடைய ஆப்பை, கையில் இருக்கிற ஆப்பையை எடுத்து மோகினி இருவரையும் சம்ஹாரம் செய்கிறாள். இருந்த போதிலும் அமிர்தத்தை சாப்பிட்டதின் விளைவாக அவர்களுடைய அமரத்துவம் பெற்று இவர்களுடைய தலை அவருடைய உடலிலும் அவருடைய தலை இவருடைய உடலிலும் பெற்று ஒற்றி கொள்கின்றது. அதனால தான் ராகு பகவானுக்கு பார்த்தோமேயானால் மனித தலையும் உடல் பாம்பாகவும் இருக்கும். அதே போல கேது பகவானை பார்த்துமேயானால் தலை வந்துட்டு பாம்பாக இருக்கும், உடல் வந்து பார்த்துமேயானால் மனித உடல் இருக்கும். இப்படியாக அவர்களுடைய அங்கங்களும் தலைகளும் மாறிவிடுகின்றது. அப்படியான சமயத்திலே தான் அவர்களுக்கு ராகு கேது என்று பெயர். இன்னொரு சிறப்பு என்னவென்று பார்த்தால், இந்த ராகு கேது பகவானை சூரியனும் சந்திரனும் காட்டி கொடுத்ததுனால சூரியனும் சந்திரனையும் அவர்கள் வந்துட்டு ராகு கிஷ்டம் கேது கிஷ்டமான சமயத்தில் அவர்களுக்கு கிரகணம் ஏற்படுகின்றது. ஒரு நாள் என்பது வாரத்திலே 7 நாட்களே ஒவ்வொரு கிரகத்திற்கும் என்று நம் முன்னோர்கள் பிரித்தார்கள். ராகுவுக்கும் கேதுவுக்கும் நாட்கள் இல்லையே என்று நாம் யோசிக்கின்றோம். ஆனால் ஒரு நாளிலே 1.5 மணி நேரம் ராகு காலம் என்றும், 1.5 மணி நேரம் அவருக்கு யமகண்டம் என்கின்ற அந்த பகுதியை நாம் பிரிக்கின்றோம். அப்படியாக ஒரு வாரம் முழுவதும் நாம் பார்த்துமேயானால் ஒரு நாளில் 3 மணி நேரம் கட்டாகும். இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா 24ல் 21 மணி நேரம் தான் வரும். இப்படியாக இந்த 3 மணி நேரம் 7 நாட்களையும் நம்ம கூட்டி பார்த்தோம் அப்படின்னா இது தனியாக 21 மணி நேரம் வந்துடும். இப்படியாக ராகு கேதுவிற்கும் ஒவ்வொரு நாளிலும் அவர்களுக்கென்று தனியாக ஒரு காலத்தை ஒதுக்கினார்கள் நமது முன்னோர்கள். இப்படியான ஒரு அதீதமான ஒரு சக்தி கொண்டவர்கள் ராகுவும் கேதுவும். ஒரு மனிதனுக்கு நல்ல இடத்திலே இருந்தார்களே ஆனால் அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்பார்கள். அதே மாதிரி கெடு பலன்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் கடுமையான கெடுதலை அவர்கள் கொடுப்பார்கள். அப்படியாக இந்த ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி இப்போது நடைபெறுகின்றது. இப்போ 9ஆம் பாவத்தில் வரக்கூடிய ராகு பகவான், முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ராகு பகவான் அப்படிங்கிறது மோகஸ்தானாதிபதி, இன்னொன்று மணி மந்திர ஔஷதத்தில் வெற்றியை தரக்கூடிய சித்தியை தரக்கூடியவர் ராகு பகவான். அவர் வந்துட்டு 9ஆம் இடத்திற்கு வருகின்றபடியினால் உங்களுக்கு வந்துட்டு மணி மந்திர ஒரு ஔஷதத்தில் வெற்றி, ஒரு இறை வழிபாட்டில் ஒரு முதிர்ச்சியை பெறும், பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதிலே இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நிவர்த்தி செய்கின்றார், வெளியூர் வெளிநாடு செய்வதற்கான பல சாதகமான விஷயங்களை உங்களுக்கு உருவாக்கி தருகின்றார். மேலும் கேது பகவானும் 3ஆம் பாவத்தில் இருக்கின்றபடியினால் உங்களுக்கு நல்ல மனோதைரியம் அதிகரிக்கும், உங்களுக்கும் சகோதரர்களுக்கும் நீண்டாட்களாக இருக்கக்கூடிய பகைகளை எல்லாமே நிவர்த்தி செய்கின்றார், அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு கூட்டு தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உள்ளது. அதே மாதிரி குடும்ப தொழில்கள் என்று சொல்வார்கள், பலரும் சேர்ந்து ஒரே வியாபாரத்தையே அவர்கள் மேற்கொள்வார்கள். அப்படியான கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப தொழில் அதிகரிக்கும். அதே மாதிரி வந்துட்டு அந்த பல முகத்தன்மையாக அந்த வியாபாரஸ்தானமும் விஸ்தீரம் அடைவதற்கும் வாய்ப்புகள் இந்த ராகு கேது பெயர்ச்சியினாலே உங்களுக்கு நடைபெறுகின்றது. அதே மாதிரி இந்த சமயத்தில் கடகராசிக்காரர்களாகிய நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சுதர்சனர் என்று சொல்லக்கூடிய அந்த காக்கும் கடவுளை நீங்கள் வழிபாடு செய்யணும். அதாவது பைரவரை வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி இந்த சேத்திர பாலகர்னு பெயர், அவரையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அந்த பைரவர் அல்லது சுதர்சரரை வழிபாடு செய்யலாம். ஏன் அப்படின்னா இந்த 3ஆம் பாவத்தில் வரக்கூடிய கேது பகவான் உங்களுக்கு சில உடல் உபாதைகளை தருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த சமயத்தில் நீங்கள் அவர்களை வழிபாடு செய்தீர்கள் என்றால் அதை நாம் நிவர்த்தி செய்வார். அவரை எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே சுதாசனரை வழிபாடு செய்யலாம். சுதாசனருக்கு பின்பக்கம் இருப்பது யார் அப்படின்னா சக்கரத்தாழ்வார், அது சக்கரத்தாழ்வார் இருப்பார். அவருக்கு பின்னாடி யார் இருப்பார் அப்படின்னா நரசிம்மர் இருப்பார். எந்த ஒரு பெருமாள் கோவிலில் சுதர்சனர் இருக்கின்றாரோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சுதர்சனர் எந்த பெருமாள் கோவிலில் இருக்கின்றாரோ அந்த கோவிலிலே நிச்சயமாக, அதாவது
ஒரு உற்சவங்கள் ஒரு பெருமாள் கோவிலே நடைபெறும் பொருட்டு மட்டும்தான் அந்த இடத்திலே சக்கரத்தாழ்வாரை தழுவிருப்பார்கள் எழுப்புவார்கள். அப்படியான அந்த உற்சவம் நடைபெறக்கூடிய ஒரு முக்கியமான கோயிலில் போய் தான் நீங்கள் அந்த வழிபாடு செய்ய முடியும். அதுவும் முக்கியமான இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த வழிபாடு செய்திருக்கலையானால் நன்மைகள் அதிகமாகவே உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பைரவர் எப்படி கும்பிடணும் அப்படின்னா தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டம் அன்னைக்கு வந்துட்டு வழிபாடு செய்யுங்கள். அவருக்கு உகத்தமான விபூதி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பஸ்பம்னு சொல்லிட்டு பேர் அவர் பாதத்தில் வச்சு அதை நீங்கள் நல்லா அவரை பிரார்த்தனை செய்து அந்த விபூதியை தினந்தோறும் இட்டு வந்தாலே போதும். இதனால் ஏற்படக்கூடிய சகல உபத்துவங்களும் நிவர்த்தியாகும். இப்படியாக செய்து வந்தீர்களேயானால் இந்த ராகு கேது பயிற்சி கடகராசி ஆகிய உங்களுக்கு பல விதமான நன்மைகளை நிச்சயமாக செய்யுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு